தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவருடைய மன்னிப்பும் இரக்கமும் இந்த தவக்காலத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க அன்புறவுகளே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான செய்தி 9:1-41 வசனங்கள் முடிய இன்று தவக்காலத்தின் 4 ஞாயிறு. இன்று புனித சூசியப்பருடைய பெருவிழாவினால் ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் திங்கட்கிழமை திருச்சபை புனித சூசியப்பருடைய வளனாருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த செய்தியை தியானிப்போம் என்றால், இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ஒரு பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். யாருடைய பாவம் இல்லை, கடவுள் மகிமை அடைவதற்காகவே இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் இயேசு. இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்றார், திரும்பி வந்தார் என்று யோவான் எழுதுகிறார். அக்கம்பக்கத்தில் உள்ளதெல்லாம் பார்த்தானுங்க, பத்து என்னடா அது புதுசாக இருக்குது, இவ்வளோ நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானே இவன் எப்படி பார்வை பெற்றான், அவங்களுக்குள்ள விவாதம் நடக்குது, அவன் மாதிரி இருக்காண்டா அவன் இல்லைடா. ஒரு சிலர் சொல்கிறான் இல்லை அவன் தாண்டா, அப்போ பார்வை பெற்றவனே சொன்னான் அப்படி குருடனாக இருந்தவனே நான் தாண்டா அப்படின்னா எப்படிடா அவனுக்கு பார்வை கிடைச்சது அப்படின்னு சுற்றி இருந்தவங்களாம் கேட்டாங்க. ஏசி எனப்படும் மனிதர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி சுலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது, அவ்வளவுதான். அவனை விடலை. அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வையிட்டேன்னு சொன்னால் எனக்கு எங்கேயா தெரியும், அவர் சுலோவாம் குளத்தில் கழுவு சொன்னார், கழுவுனே பார்வை விட்டுருச்சு அவ்வளோதான், அவர் எங்கே போனால் எனக்கு என்ன, நான் பார்க்கலையே அப்படின்ட்டான். பரிசேயரின் கேள்வி கடைகள் என்னது, முன்பு பார்வையற்றனாயிருந்த அவரை அவர்கள் பரிசேயிடம் கூட்டியிருந்தார்கள். இயேசு சேருண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். அதான் பிரச்சனை, பார்வை கிடைச்சது கூட பிரச்சனை இல்லை, ஓய்வு நாளில் செய்துட்டாராம் அதான் பிரச்சனை. அதனால் பரிசேயர் கேட்டன, பரிசேயர் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிலிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும அடையாளங்களை செய்ய இயலுமா, பரிசீலனைக்குள்ளே இப்போ சண்டை, அது எப்படியா முடியும். இவ்வாறு அவருடைய பிளவு ஏற்பட்டது. பரிசீலனை ரெண்டு கும்பலாக பிரிஞ்சிட்டாங்க. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் சொன்னா அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். பாருங்க, அவனுடைய விசுவாசம் இயேசு எனப்படும் மனிதர் சேருண்டாக்கி கண்ணில் பூசினார். நான் முதல்ல இப்போ அடுத்தாப்புல சொல்கிறான், அவர் ஒரு இறைவாக்கினர், கடவுள் மனிதனாக இருக்கணும், இறைவாக்கினராக இருக்கணும் அப்படிங்கிறான். பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பாருங்க, தலைமை சங்கத்தை கூட்டிட்டானுங்க, கூட்டிட்டு பார்வையற்ற இந்த குணம் கிடைச்சவனுடைய பெற்றோரை கூப்பிடுறானுங்க. பெற்றோர் என்ன செய்வான், அவன் பயந்து நடுங்கி போய் ஐயா அவனிடமே கேளுங்கள், அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாதியா, அவனிடமே கேட்டுக்கோங்க, அவன் வயது வந்தவன்,
நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றார்கள். ஏன் இப்படி பெற்றோர் நழுவிட்டாங்க? ஏனெனில் யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினார். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்தில் விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களுடைய உடன்பாடு செய்திருந்தார்கள். அப்ப இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட எவனா இருந்தாலும் தொழுகை கூடத்துக்கு வரக்கூடாது, தொழுகை கூடத்திலிருந்து வெளியே போயிடணும், செபக்கூட்டத்துக்கு வரக்கூடாது, அப்போ புறந்தள்ளி வைக்கணும். அதுக்காக இந்த பெற்றோர் பயந்துக்கிட்டு அவன் வயது வந்து வந்தானே அவன்கிட்ட கேளுங்க ஐயா அப்படின்றாங்க. பார்வை அற்றவர்கள் இருந்தவர் யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இவ்வளோ நேரம் இவன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தான், இவனுக்கு தான் பெரிய உண்மை பேசுறவனு மாதிரி உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்தான். அவன் கடவுளை மாட்சிப்படுத்திட்டு தானே இருக்கான். நான் குருடனாக இருந்தேன், எனக்கு பார்க்க பார்வை கொடுத்துருக்கிறாரு, அவர் கடவுளின் மகனாக தானே இருக்க முடியும் அப்படின்னு அவன் மாட்சிப்படுத்திட்டு தானே இருக்கான். அவள் உடனே இவங்க ஐடியாவை சொல்கிறாங்க, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்ன. பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியா, நான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன், அவ்வளவுதான். அந்த ஆள் எனக்கு பார்வை கொடுத்த ஒரு பாவியா, கடவுளின் மகனா, ஓய்வு நாளில் குணப்படுத்தினாரா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, அதை நினைச்சு நான் மகிழ்ச்சியில் துள்ளிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் திரும்பவும் கேட்டானுங்க, அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான், குடைச்சல். அவன் ஷார்ப்பாக பதிலடித்தான், ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்பொழுது நீங்கள் கேட்கவில்லை, இப்போதும் மீண்டும் கேட்க விரும்புகிறீர்களே, அதுக்கப்புறம் போட்டாமல் ஒரு போர்டு, ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ, உடனே போர்டு. உடனே கொதிச்சு எழுந்திட்டானுங்க பரிசேயர்கள் தலைமை குருக்கள்லாம், நீ அந்த ஆளுடைய சீடனாக இருடா, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தவன் என்பது எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அதற்கு அவர் அந்த பார்வை பெற்றவன் சொல்கிறான், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, இறைய பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். போட்டான் ஒரு போர்டு, குற்றத்தை அவங்க மேலே சுமத்திட்டான், எப்படி சுமத்தினான், எங்கிருந்து வந்தவர் என்பது தெரியாது என்கிறீர்களே, அப்படின்னா பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை சொல்லாமல் சொல்லிட்டான், நீங்கள் அத்தனை பேரும் பாவிகள்டா, அதனால தானே உங்களுக்கு செவி சாய்க்கலை, இறை பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார், நான் இறை பற்றுள்ளவனாக இருக்கேன், அதனால் எனக்கு செவி சாய்த்தார். பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லை, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்ய இயலாதே அப்படின்னு அவன் குருடன் சொல்கிறான். பார்வை பெற்றவன் அவர்கள் அவனை பார்த்து, பிறவிலிருந்தே பாவத்தின் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாய், நாங்கள் பரிசுத்தவான்கள் பரிசேயர்கள், ஆனால் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா, அவர் யார் என சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் அப்படிங்கிறான். யார்ட்ட, இயேசுநாதர். இயேசுநாதர் என்ன கேட்கிறார்னா, யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டு, பின் அவரை கண்டபோது மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசி கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவளுக்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடைய ஒரு பார்வை அற்றோராக ஆகவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப பரிசேயர்கள் கேட்கிறாங்க, நாங்களுமா பார்வையற்றவங்க அப்படின்னு இயேசுட்ட கேட்கிறாங்க. இயேசு அவரிடம், பார்வை
அற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள் என்றார். சூப்பர்ல. முதல்ல ஏசி என்ற மனிதர்னா, ரெண்டாவது அவர் ஒரு இறைவாக்கினர்னா, மூன்றாவது இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க முடியாது அப்படின்னு அவனுக்குள்ளேயே பரிசேயர்கள் மத்தியில் பேசுகிறான். கடைசியில் இயேசுவை நம்புறியான்னு இயேசுவே கேட்குறாரு. அவர் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். நானே அவருங்கிறாரு. ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு காலடியில் விழுகிறான். இதுதான் அன்பு அன்பார்களே, நம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகின்ற விதம். கடைசியில் இறைவனை போற்றி இறைவனை புகழ்ந்து இறைவன் பாதத்தில் விழணும். அதான் உண்மையான விசுவாசம். அவரை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. எல்லா விதத்திலையும் அவர் உங்களை குணமாக்குவார். எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தவ காலத்தில் உங்களுக்கு மன்னிப்பு அளிப்பார். உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பார். எல்லாவில் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.